ஹாய் கீக்ஸ், எப்படி இருக்கீங்க? தாட்ஸ், சிந்தனைகள். நம்ம ஒரு விஷயத்தை உறுதியாக சாதிக்கணும்னு நினச்சா அதை நம்ம கண்டிப்பாக சாதிப்போம்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யும்னு சொல்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம பல விஷயங்களை சாதிக்கலான்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை நிரூபிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் எதுக்கும் இல்லாத சக்தி நம்மளுடைய எண்ணங்களுக்கு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நார்மல் பீப்புளுடைய தாட்ஸ் பற்றி, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யோசிக்கிற விதத்தை பற்றி சொல்கிறது தான் த சீக்ரெட் என்ற புக். இந்த புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகளோட வாழ்க்கையை மாற்றிக்கலான்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும்னு ராண்டே பர்ன் இந்த சீக்ரெட் என்ற புக்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உங்கள் சிந்தனைகள் ஒரு மேக்னெட் மாதிரி, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கும். அது வழியாக நம்ம நினச்சதை இந்த அண்டம், இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். ஜஸ்ட் நம்ம தாட்ஸ் வழியாக இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வழியாக நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்ச சக்ஸஸை எப்படி சாதிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போவோம். நம்பர் 1, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஜாக் கேன்ஃபீல்டு, இவர் ஒரு ஆத்தர், டீச்சர், லைஃப் கோச் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கூட. அவர் வாழ்க்கையில் எப்போ சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போலேருந்து அவர் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு அவர் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. சீக்ரெட்டை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நினச்சதை சாதிக்கலான்னு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தர் தான் ஜாக் கேன்ஃபீல்டு. இந்த உலகத்தில் இருக்கிற 96% மணி வெறும் 1% ஆஃப் பாப்புலேஷன் எப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் எப்படி சம்பாதிச்சாங்க, அதுக்கு ரீசன் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்க இவ்வளோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தாட்ஸ் வழியாக நம்ம ஒரு நல்ல லைஃபை க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம இன்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் அதை சாதிப்பீங்க. நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அதை சாதிக்க இந்த யூனிவர்ஸ் சில ஃப்ரீக்வன்சிஸ் வழியாக உங்களை சாதிக்க வைக்கும். நீங்கள் பாஸ்ட்டில் இன்னவா யோசிச்சிருப்பீங்களோ ப்ரெசென்ட்டில் நீங்கள் அதுவாக இருந்திருப்பீங்க. பாஸ்ட்டில் நீங்கள் சிலது நல்லதாகவும் சிலது கெட்டதாகவும் யோசிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை யோசிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விதமாக பார்த்துக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் விருப்பப்படுறது நல்லது இல்லை கெட்டது எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்கள் யோசிக்கிற எல்லா தாட்ஸ் ஒரு சக்தியாக மாறி அது நிஜத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் யாரோட பேசிக்கிட்டு இருந்தாலும், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், இப்படி எந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த புக்கில் நம்ம கொடுக்குற ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னென்னா, தூங்குறதுக்கு முன்னே அதே விதமாக தூங்கி எழுந்த உடனே நம்ம எவ்வளோ அதிகமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமோ அந்தளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு. இந்த விஷயத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா வேலை செய்யும். வாட் யூ சா இஸ் வாட் யூ ரீப். நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திச்சா அது ஒரு நிஜமாக மாறும். உங்கள் ஜாப், உங்கள் சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், உங்கள் ஹெல்த், உங்கள் வெல்த், உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் கார், நீங்கள் செஞ்ச கடன், இப்படி பல விஷயங்கள் உங்கள் தாட்ஸ் வழியாக உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். நம்மளை நிறைய பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். நெகட்டிவாக யோசிக்கிறத நிற்கணும்னா உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு யூஸ் ஆகிறது தான் மெடிடேஷன். மெடிடேஷன் உங்கள் மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும், உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன் பண்ண நீங்கள் மணிக்கணக்கில் கஷ்டப்பட தேவையில்லை. வெறும் சில நிமிஷங்கள் பண்ணால் போதும். வெறும் 5 இல்லை 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணால் போதும். இப்படி மெடிடேட் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெகட்டிவ் திங்கிங்கை குறைச்சிக்கலாம். தென் உங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 2, ஆக்ஷன். லா ஆஃப் கிராவிட்டின்றது எல்லா பொருட்கள் மேலே ஒரே விதமாக தான் வேலை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் மேலே ஒரு விதமாக, பிடிக்காத பொருட்கள் மேலே இன்னொரு விதமாக வேலை செய்யாது. லா ஆஃப் கிராவிட்டிக்கு எல்லா பொருட்கள் சமம் தான். அதே விதமாக நமக்கு வர குட் தாட்ஸ் அண்ட் பேட் தாட்ஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷனு ஒரே விதமாக தான் பார்க்கும். நமக்கு வர தாட்ஸ் எந்த விதமாக இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது நடக்கிற விதமாக பார்த்துக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 தாட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கும்னு சில டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த தாட்ஸ் நம்முடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் செய்யும். குட் ஃபீலிங்ஸ் அண்ட் பேட் ஃபீலிங்ஸ். மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ஒரு கெட்ட செய்தியை கேட்டிங்கன்னா இனி அந்த நாளெல்லாம் நல்லா இருக்காதுன்னு நம்மள பல பேர் நினைப்பாங்க.
இப்படி நினைக்க மெயின் ரீசன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த டேஸ் தான். தூங்கி எழுந்த உடனே உங்கள் ஃபர்ஸ்ட் தாட் நல்லபடியாக இல்லைன்னா மீதி நாளெல்லாம் நல்லபடியாக இருக்காது. அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்பயாவது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்டால் உங்களை நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அந்த தாட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர பாருங்கள். அதுக்கு தான் நெகட்டிவ் நியூஸ் கேட்ட பிறகு சில டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வரணுன்ற எண்கோலோடு இருங்க. ஸோ நெகட்டிவ் நியூஸ் கேட்கும்போதோ இல்லை நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும்போது நம்ம லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது சில நேரம் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் அந்த தாட்ஸில் அப்படியே இருந்தால் நல்லது கிடையாது. எப்பயாவது டிப்ரெஸிங் தாட்ஸ் வரும்போது அது எந்த அளவுக்கு நிஜம்னு எந்த அளவுக்கு அது நமக்கு யூஸ் ஆகும்னு யோசிங்க. ஒருத்தர் நம்ம லைஃப்லேருந்து போயிட்டாங்க, நீங்கள் அந்த மெமரிஸோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆனால் நிஜம் என்னென்னா அவங்க இல்லாமல் நம்ம வாழ முடியாதா? நம்ம உண்மையிலேயே அவ்வளோ வீக்காக இருக்குமா? உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்போது இதுக்கு பாசிட்டிவ் தாட் என்ன? உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த தாட் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்? இதை யோசிச்சு பாருங்கள். உங்களை மதிக்கிறவங்களோட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்களாக விருப்பப்படுறவங்களோட, உங்கள் ஃபேமிலியோட, சிப்ளிங்ஸோட, உங்கள் பெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுப்பாங்களோ அவங்களோட இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்முடைய தாட்ஸ் மாறும், பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ டிஸ்டர்ப்ட் இல்லை பேட் டேஸில் உங்களை திட்டுறவங்க அவமானப்படுத்துகிறவங்களோட சுத்தமாக இருக்காதிங்க, பிடிச்சவங்களோட இருங்க. எப்போ இந்த விதமாக குட் பீப்புளோட இருப்பீங்களோ அப்போது குட் ஃபீலிங்ஸ் கிடைக்கும். தென் குட் ஃபீலிங்ஸ்லேருந்து குட் தாட்ஸ் வரும். அண்ட் இந்த குட் தாட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், த சீக்ரெட் டு மணி. நம்ம சின்ன வயசுலேருந்து இதை கேட்டிருப்போம், பணம் ஒன்றும் மரத்து காய்க்கலைன்னு. ஆனால் எப்படி சில பேர் இவ்வளோ காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க? எப்படின்னா அவங்க அவங்களோட அறிவை நம்பி நம்பிக்கையோடு முன்னுக்கு போகிறதுனால அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளில் நிறைய பேர் காசு சம்பாதிக்கணும்னு நினைப்போம். அப்போது ஏன் நம்மளால் முடியல? இதுக்கு ரீசன் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை கம்மியாக இருக்கிறதுனால தான். காசு சம்பாதிக்கணும்னு நம்ம சொன்னாலும் மனசில் மட்டும் என்னால் முடியாதுன்னவோ, நான் சம்பாதிக்க முடியாது, நான் வச்ச பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாதுன்ற நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். நம்ம முதல்ல பேசிக்கிட்ட ஜாக் கேன்ஃபீல்ட் பற்றி திரும்ப சொல்கிறேன். ஜாக் கேன்ஃபீல்ட் வருஷத்துக்கு $8,000 சம்பாதிச்சுட்டு இருந்தார். $8,000 இல்லாமல் வருஷத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கணும்னு அவர் நினச்சார். அதை சாதிக்க அவருக்கு எந்த ஒரு தாட் இல்லை வழி அவர் முன்னே கிடையாது. வெறும் $1,00,000 மட்டும் சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டார். எவ்ரிடே கண்ணை மூடிக்கிட்டு நினச்ச அந்த $1,00,000 பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பேப்பர் மேலே $1,00,000 நம்பரை போட்டு அவருக்கு தெரியற விதமாக செவத்து மேலே ஒட்ட வச்சுக்கிட்டாரு. இப்படி பண்ணதுனால பேப்பர் மேலே இருக்கிற அந்த $1,00,000 பார்த்த உடனே அவருக்கு நினச்ச அளவுக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஒரு பிலீஃப் ஏற்பட்டது. இப்படி சில நாள் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய மனசில் ஒரு தாட் வந்தது. நான் ஒரு புக் எழுதுனேன்ல, அதை ஒரு 4 lakh காப்பீஸ் பண்ணி விற்றா அவர் நினச்ச காசு வரும்னு அவர் யோசிச்சார். கிட்டத்தட்ட ஜாக் கேன்ஃபீல்ட் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு காலேஜில் 600 டீச்சர்ஸ்க்கு முன்னே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. பிறகு ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு கொடுத்த இன்டர்வியூனால அந்த புக் மக்கள்கிட்ட சேர ஆரம்பிச்சது. மொத்தத்துக்கு 1 lakh காப்பீஸ் செல் பண்ணதுனால அவர் நினச்ச $1,00,000 விட அதிகமாக சம்பாதிச்சார். $1,00,000 சம்பாதிக்க யூஸ் ஆன லா ஆஃப் அட்ராக்ஷன் $1,000,000 சம்பாதிக்க ஏன் யூஸ் ஆகாதுன்னு நினச்சி மொத்தத்துக்கு $1,000,000 கூட பிறகு சம்பாதிச்சார். ஜாக் கேன்ஃபீல்ட் இல்லைன புக் பேர் இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர், சிக்கன் சூப் ஃபார் த சோல். பிறகு அவர் எழுதின 7 புக்கு கூட நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆச்சு. அதோட கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் அவருடைய நேம் ஆட் ஆச்சு. நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நினச்ச அளவுக்கு காசு உங்கள் கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கணும் அண்ட் அதை நம்பணும். இப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்போது அந்த தாட் ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகி அது நீங்கள் நினச்ச அளவுக்கு சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெறும் காசு மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் இங்கே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்தால் தான் நீங்கள் பாசிட்டிவாக யோசிப்பீங்க. நீங்கள் நினச்ச எது வேணும்னாலும் அட்ராக்ட் பண்ண முடியும். உங்கள் தாட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது. உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஜெய் ஹிந்த்.